பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி டாப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு ஸோ இந்த டாப் வந்து உங்களுக்கு வந்து க இந்த கட்டிங் வந்து நான் வந்து ஆக்சுவலி தான் பண்ணிட்டு இருந்தேன் லைவில் பண்ணியிருந்தேன் அப்புறமா வந்து உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் என்னென்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கேன்னு அப்புறம் இந்த டாப் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றத இப்போ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் பின்னாடி கூட பாருங்கள் இது நார்மல் மெத்தட் டெய்லரிங்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் வெஸ்டர்ன் மெத்தட் கிடையாது ஸோ இது வந்து டேரக்டாக தான் நான் மெஷர்மெண்ட் பண்ணி கிளாத்லையே மார்க் பண்ணி பண்ணியிருக்கேன் அதுவே இவ்வளோ ஃபிட்டிங்காக வந்திருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோடனே கொஞ்சம் லூஸ் வந்துச்சு அப்போ திருப்பி வந்து லைட்டாக பிடிச்ச பிறகு கரெக்டாக ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸோ இந்தியன் மெத்தடில் வந்து நார்மல் டெய்லரிங்கில் வந்து சம் கொஞ்சம் லூஸ் மட்டும்தான் வரும் இல்லை டைட் வரும் ஃபிட்டிங் நீங்கள் கரெக்டாக வந்து எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ பாருங்கள் ஓவரால் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு ஸோ இப்போ பாருங்கள் இந்த டாப்பு வந்து நம்ம ஸோ நம்மளே ரெடி பண்ணுறதால டாப் வந்து இப்போ பாருங்கள் இது இந்த லென்த்து வந்து நமக்கு கிடைக்கிது இதுவே வந்து உங்களுக்கு ரெடிமேட்னாக்கா உங்களுக்கு வந்து லென்த்து வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் டாப் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே தான் வரும் டாப்போட லென்த்து ஸோ அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது ஸோ என்ன மாதிரி பர்சனுக்கெல்லாம் பிடிக்காது நமக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்தால் தான் நீட்டாக லுக் வந்து நீட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி டாப் வேணால் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு என்ன தேவையான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம் உங்களால் கண்டிப்பாக முடியும் நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கோங்க ஸோ ரெண்டுமே ரெண்டு ஒர்க்குமே பண்ணிக்கலாம் வாங்க வீட்டுக்கு குழப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் மாத்திரம் இப்போ என்னோட டாட்டர் தான் எடுக்க போகிறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லென்த் எடுக்க போகிறோம் லென்த்து ஆ ஹேண்டில் கட்டி திம்பு அது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு ஸோ நம்ம 26 சிக்ஸ் வச்சு கட் பண்ணியிருக்கோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் லென்த்து அதுக்கப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு அந்த போன் டு போன் வந்து 15 அண்ட் a half. அப்புறமா வந்து chest. செஸ்ட் மெஷர்மெண்ட் தேர்ட்டி நைன் 40. தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி வேஸ்ட்டு வந்து 35. ஃபைவ் தேர்ட்டி ஃபை தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து நின்ற டைப் எடுத்து தான் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே மெஷர்மெண்ட் போகாது பார்த்தீங்க இப்போ ஹிப் மெஷர்மெண்ட்டு கிந்த ஹிப்பு ஃபார்ட்டி த்ரீ ஆ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஓகே ஹிப் மெஷர் இவ்வளோ மெஷர்மெண்ட் போதும் இப்போ வந்து ஸ்லீவ் இது வந்து பெல்ட் ஸ்லீவ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பெல்ட் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்லீ ஃபுல் ஸ்லீவ் தான் நல்லாயிருக்கும் ஸோ பாரு ஸோ ஸ்லீவ் லென்த்து ஃபஸ்ட்டு ஃபுல்ல ஃபுல் லென்த்து வந்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு டுவெண்ட்டி டூ ஃபுல் லென்த்து அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து ஷார்ட் ஸ்லீவ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கணும் செவன் லென்த்தில் செவன் லென்த்தில் செவன் அப்புறம் அதோடய பைசப் ரவுண்டு ஏன்னா இந்த இடம் நமக்கு பெருசாக இருக்கும்ன்றதால அதுவும் வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் பைசப் ரவுண்டு அதுக்கப்புறம் எல்போ எல்போ வந்து டுவல்லு டுவல்லு லென்த்து அப்புறம் அந்த எல்போ கிட்ட நம்ம அந்த ரவுண்டு எடுத்துக்கணும் ஸோ இவ்வளோ எடுத்தால் போதும் இந்த ஷேப் வந்து நம்மளோட கிளாத்து நம்மளோட எயிட் அண்ட் ஹாஃப் இங்கே நயன் வைக்கிறோம்ல அதே அந்த ஆமூலில் லென்த்தே வந்து கீழே வரைக்கும் வந்துட்டாவே வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ நமக்கு இந்த ஸ்லீவ் வந்துடும் கட்டிங்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இப்போ டாப்பு கட்டிங் ஆகிடுச்சி ஆக்சுவலி நான் லைவ் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே நான் வந்து கட்டிங் பண்ணிவிட்டேன் ஸோ என்னோடய லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஸோ நீ கட் பண்ணதான் கட் பண்ண பிறகு ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்ருக்கேன் லென்த்து வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ரெடி வந்திருக்கு ஃபுல் ஷோல்டர் வச்சுருக்கோம் என்னோடய ஷோல்டர் ஃபிஃப்டின் அண்ட் ஹாஃப் செவன் பாயிண்ட் டூ ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் எல்லாம் வச்சு ஏன்னா வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து நெக்கு வந்து டீப் கிடையாது அதனால் வந்து நம்ம ஃபுல் ஷோல்டர் தான் வைக்கணும் அப்புறம் ஃப்ரண்ட் நெக் டீப்பு பேக் நெக்கு ஒன் இன்ச் தான் டீப் கட் பண்ணியிருக்கோம் ஸோ தான் ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து ஒரு செவன் செவன் அண்ட் ஹாஃப் வச்சுக்கலாம் அப்புறமா வந்து நம்மளோட ஆமோல் வந்து இந்த நைன் அண்ட் அஃபு செஸ்ட்டு வந்து தேர்ட்டி நைன் ப்ளஸ் டூ ஃபார்ட்டி ஒன் டிவைடு பை டூ பண்ணிக்கணும் நம்ம எது இருக்கோ அது அப்படி எப்படியே வந்து நம்ம டிவைடு டிவைட் பை ஃபோ ஃபோர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக நீங்கள் தேர்ட்டி நைன் எடுத்திங்கன்னா ப்ளஸ் டூ ஆட் பண்ணி ஃபோர் பண்ணி அந்த அந்த மெஷர்மெண்ட் வச்சிடணும் ஸோ மாதிரி நம்மளோட வேஸ்ட்டு வந்து தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் டூ ஹிப் எல்லாமே வந்து வித்தவுட் லைனிங்காக இருக்கிறதால நான் டூ டூ இன்ச்சஸ் தான் ஸ்டிச்சிங் அலாமிஸ் வச்சுருக்கேன் இதே நீங்கள் வித்து லைனிங்காக இருந்தால் த்ரீ இன்ச்சஸ் நான் வைப்பேன் இப்போ இங்கே வந்து ஸ்லிட்டு ஸ்லிட்டு வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து அங்கேருந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வச்சுக்கலாம் கொஞ்சம் கீழே இருக்க இருக்கணும் அப்படின்னாக்கா டுவெண்ட்டி டூவில் வச்சுக்கலாம் கொஞ்சம் மேலே இருக்கணுனாக்கா டுவெண்ட்டி ஒனில் வச்சுருக்கலாம் ஸோ இது நான் நார்மல் டாப் கட்டிங் வந்து போட்டிருப்பேன் இன்னமும் வந்து வேறு வேறு மெஷர்மெண்ட்டில் போடுவேன் வித் அதாவது நார்மல் டெய்லரிங்கில் அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இது வந்து ஸ்லீவு ஸ்லீவ் வந்து ஒரு பெல் ஸ்லீவ் பண்ணியிருக்கோம் நார்மலாக ஃபுல் லென்த்து வச்சுட்டு ஃபோர் ஃபோல்டிங் கிளாத்து ஃபுல் லென்த்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்டு ஃபுல் லென்த்து அப்புறம் நம்மளோட ஷார்ட் ஸ்லீவோட பைசப்பு அப்புறம் நம்மளோட எல்போ ப ஸ்லீவ் ரவுண்டு ஸோ இத்தனையுமே வேணும் கடைசியில் வந்து நம்மளோட ஆமோல் என்ன ஷே எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ சேம் டு சேம் வந்து அப்படியே ஷேப் கொடுத்துடணும் அவ்வளோதான் அந்த எல்போவில் வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கணும் எல்போவில் வந்து நமக்கு சின்னதாக வரணும் அதனால் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன கை ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர்னா நமக்கு வந்து இதுக்கு லைனிங் இல்லாதனால் லைனிங்கு தான் ஃபஸ்ட்டு லைனிங் அட்டாச் பண்ணுவோம் அதனால் நெக் மாத்திரம் ஃபி கேன்வாஸில் வந்து ஃப்ரண்ட்டு நெக் இது கேன்வாஸில் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் இதே லைனிங் இருந்தால் லைனிங்கில் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து உங்கள்கிட்ட இதே கலர் லைனிங் வேறு எதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் அப்படியே அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மடிச்சு தட்டி தடிச்சிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிறோம் ஆஸ் யூஷுவல் வந்து இதெல்லாம் நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம் சேம் டு சேம் தான் அதனால் இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக காட்டியிருப்பேன் தெரியாதவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க இன்னும் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா கூட நம்ம செப்ரேட் செப்ரேட்டாக போடலாம் ஸோ முடிஞ்சிடுச்சு பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆகிடுச்சு சென்டர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட் நெக் ஃப்ரெண்ட் நெக் வந்து வச்சு அப்டேட் ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு மேல் பக்கமாக வச்சு அட்டாச் பண்ணி நம்ம நார்மல் டாப்புக்கு விடாது இதுவும் டாப்பு தான் நம்ம நார்மல் சல்ஃபாக டாப் பண்ணுற மாதிரியே வந்து பண்ணிடலாம் ரெடிமேட் டாப்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூசிங் கூட கேன்வாஸ் கூட ஃப்ரண்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க நார்மலாகவே வந்து அப்படியே வந்து க்ரா இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பாங்க அதை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிவிட்டு சீப்பான ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம வந்து அப்படிலாம் பண்ணதில்ல பர்ஃபெக்டாக வந்து ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணால் கூட அது வந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலுமே அந்த லுக்கு வந்து கஸ்டமைஸ்டு அப்படின்றது வந்து எப்பயுமே தெரியும் தெரிகிற மாதிரி இருக்கும் நீ பெரிய நிறைய காஸ்ட் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டாப்லாம் கூட கூட நீங்கள் பாருங்கள் ஃப்யூசிங் வச்சு இப்போலாம் தைக்கிறதே கிடையாது ரயான் மெட்டீரியலில் நார்மலாக பைசெப் எப்படி நம்ம ப்ளவுஸுக்கு வைக்கிறோமோ அதே மாதிரி ஒன் இன்ஜில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு டூ ஃபோல்டிங் வச்சு தைச்சி அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடுறாங்க ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும் ரெடிமேட்லாம் ஆல்மோஸ்ட்டு இந்த மாதிரி கேன்வாஸ் பீஸ்லாம் வச்சு கொடுத்து தச்சு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டபுள் த சார்ஜ் போடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம டெய்லர் வரும்போது அவங்க ஃபஸ்ட்டே வந்து சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக சொல்லிடுறாங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் லைஃப் வந்து உங்களுக்கு டெய்லர்கிட்ட தைக்கிறது தான் லைஃப் வரும் நார்மலாக வந்து ரெடிமேட் தைக்கிறது ரெடிமேட் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வராது பட் வந்து அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல இமீடியட்டாக போட முடியும் அதே டைம் டைமில் வந்து எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்றத பற்றிலாம் வந்து அவங்க கவலைப்படுறது கிடையாது ஸோ வாங்கினோமா போட்டோமா அப்படின்றத போட்டணும் போட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு வாட்டிலேயே வந்து அது கலர் வந்து ஃபேட் ஆகிடுது அவ்வளோதான் பாருங்கள் அட்டாச் பண்ண பிறகு மேலே வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் மாதிரி போடுறோம் ஃப்ளாட் ஸ்டிட்ச் போட்டால் அது நல்லா வந்து அந்த ஃப்யூ கேன்வாஸ் வந்து க்ளீனாக வந்து ஹோல்டாகி உக்காரும் இப்போ பேக் பேக் நீங்கள் அப்பயே பார்த்தீங்க அதில் ஒன்றுமே இல்லை ஒரு ஆஃப் இன்ச்சு ஒன் இன்ச்சுக்கு தான் ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதனால் இதுக்கு வந்து நம்ம ஃப்யூசிங் போடணும் அவசியம் கிடையாது அதனால் வந்து நார்மலாக ஒரு க்ளாத் எடுத்துக்கிட்டு அதே மெயின் ஃபேப்ரிக்கே நிறைய பேலன்ஸ் இருந்துச்சு அந்த கிளாத்துலேயே வந்து சேமாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து அதையே வந்து ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணுறாங்க ஸோ பேக்கும் வந்து சிம்பிளாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க பாருங்கள் ஸோ இவ்வளோ சின்ன நெக்குக்கு வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்தாலுமே வந்து கொடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த இடத்துல வந்து நம்ம இதே காலர் வைக்கணா கூட நம்ம காலர் வச்சுக்கலாம் ஸோ என்கிட்ட நிறைய காலர் ட்ரெஸ் இருக்கிறதால ஸோ ஃப்ரீயாக வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ்ஸு போடணும் ஸோ ரிச்சாகவும் நம்ம தச்சுக்கணும் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் தச்சுக்கணும்ல ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் வேணும் அப்படின்றதால நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இதை வச்சு இதுக்கு வந்து நான் காலர்லாம் ஒன்றும் கொடுக்காமல் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இதுவும் வந்து அதே மாதிரி நம்ம எப்படி கேன்வாஸ் வச்சு தைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு தைச்சிட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிட வேண்டிதான் ஸ்டிச்சிங்கும் வந்து நம்ம நீட்டாக பொறுமையாக வந்து பண்ணாதான் வந்து அது நல்லா வரும் இல்லைனா வந்து நல்லா வராது ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படி மடித்த மாதிரி தைச்சிடும் ஸோ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக தெரியும்னா கூட நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலி இது இன்னொரு கேமரா இந்த கேமராவோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் பெருசாக பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரியும் ஸோ இது முடிஞ்சிடுச்சே பாருங்கள் அதையும் மடித்து கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மடித்து தைச்சாச்சு ஸோ இது வந்து அப்புறமா வந்து சேர்த்து வந்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ண பிறகு ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்சு பாருங்கள் வித்தவுட் லைனிங் டாப்பில் வந்து இவ்வளோ ஒர்க்கு தான் இருக்குது அப்புறம் நம்ம ஷோல்டர் டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டா ஃபினிஷ் ஆகிடுச்சு பட் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது பட் ஸ்டிச் பண்ணும்போது டைம் எடுக்க தான் செய்யும் டைம் இல்லை எடுக்காமல் எந்த வேலையுமே பண்ண முடியாது கண்ணாப்பின்னா தைச்சு போட முடியாது ரெடிமேடில் வந்து உங்களுக்கு வந்து ஏன் சீப்பாக கிடைக்குதுனாக்கா நிறைய பேர் வந்து ஒரே டாப்பை வந்து ஒருத்தரே தைக்க மாட்டாங்க ஒருத்தர் த கழுத்து தைப்பாங்க ஒருத்தவங்க வந்து சைடு தைப்பாங்க ஒருத்தவங்க கை தைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பாட்டை தைக்கிறதால அது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஸோ நம்மளால் ஒரே கையாக தைச்சா தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் மாற்றி மாற்றி தைக்கும் போது ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த நீ அந்த அளவுக்கு நீட் இருக்காது ஸோ அது காசுக்கு தகுந்த பொருள் பொருள் தான் எல்லாமே பாருங்கள் இப்போ ஸ்லீவை அட்டாச் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டாக்கா இது ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் ட டைம் எடுக்கும் ஏன்னா லைனிங் வந்து நம்ம டாப்பு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே அட்டாச் பண்ணணும் ஸோ அது வந்து அதுவே வந்து காட்டனாக இருந்தால் ஈஸியாக பண்ணலாம் அதுவும் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சம் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும் ஸோ இது லைனிங் இல்லாத டேப்புன்றதால அவர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் பட் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஓவர்லாக் போட்டுருவோம் ஈச் அண்ட் எவ்ரி வந்து ஓவர்லாக் போடுவோம் ஆமோலுக்கு அப்புறம் ஷோல்டருக்கு சைடுக்கு நம்ம வந்து ஓவர்லாக் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ஓவர்லாக் மிஷின் வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது நம்ம ஃபேப்ரிக்ல ஸ்டிச் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட் அவுட் ஆகாமல் க்ளாத் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஓவர்லாக் பண்ணலாக்கா அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படியே பிரிஞ்சுட்டே வந்துட்டு தையல் பிரிஞ்ச மாதிரி சென்டரில் வந்து ஹோல் ஆகிடும் பாருங்க முடிஞ்சிச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ண பிறகு நம்ம சைட் க்ளோஸ் இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் பொறுமையாக பார்க்குனாக்கா பொறுமையாக பார்த்துக்கலாம் ஸோ ஸ்டிச்சிங் தெரியும்னாக்கா நோ ப்ராப்ளம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் ச ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறோம் நம்ம கீழேருந்து ஏன் வருதுனாக்கா கீழே வந்து அந்த ஸ்லிட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு அம் அங்கே ரஃப் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயிருந்து அப்படியே வந்து ஸ்லீவை வந்து க கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறோம் அப்போ வந்து அப்போ அந்த ஸ்லிட்டு போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வந்து இப்படி தான் அப்படிதான் ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்து தான் எல்லாமே பாருங்கள் அடுத்த சைடாக வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சி இப்போ ஸ்லிட்டு வந்து நம்ம எப்படியும் வந்து பெரிய டாப்புக்கு போடுறோமோ அதே மாதிரி ஒன் இன்ச்சு வந்து நமக்கு வந்து அந்த பா ஷேப் வரணும் ஆஃப் ஆஃப் இன்ச் மடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பா ஷேப் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான் இதெல்லாம் வந்து நான் தனித்தனி வீடியோ வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வந்து சிங்கிள் சிங்கிளாக போடுறேன் அதெல்லாம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஸோ இது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி என்னால் எடுக்க முடியல நம்ம லைவில் இருந்துகிட்டே அப்படியே வந்து இது ஸ்டிச்சிங்கும் அப்படியே பண்ணும் அதனால் வந்து கேமரா ச சம்டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுவே சம்டைம் ஷேக் ஷேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி டேர்ன் ஆகிடும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேன்வல் இருந்துகிட்டே இருக்கணும் மேன்வெல் மாதிரி வந்து எதுவுமே வந்து ஆகாது பட் என்ன பண்ணுறது பட் எல்லாத்துக்கும் வந்து நம்ம கூடியவும் இருக்க முடியாது எவ்வளோ அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு ஸ்லிட்டு முடிச்சிட்டாக்கா நம்ம டவுன் வந்து ஃபோல்டிங் பண்ணி தைச்சிடணும் இது வந்து நம்ம இப்போ டவுன் வந்து கொஞ்சம் ஷேப்பாக எடுத்து வந்திருக்கோம் ஷேப்பாக வந்து சர்க்கிள் வந்ததால் நம்ம வந்து ஆஃப் ஆஃப் இன்ச்சு வச்சு மடித்து தைக்காமல் ஒரு சின்ன சின்னதாக வந்து சுருட்டி தைச்சிங்கனாக்கா இன்னும் வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து உட்காந்துக்கும் ட்விஸ்ட் ஆகாது என்ன இன்னொரு சைடு வந்து ஸ்லிட் இருக்குது அதையும் முடித்த பிறகு நம்ம கீழே வந்து மடித்து தைச்சிட வேண்டி ஆக்சுவலி இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கோம் பாருங்க ஸ்லீவும் வந்து மடித்து தைச்சாச்சு சின்னதாக சின்னதாக மீன்ஸ் ஒரு கோட்டர் கோட்டர் இன்ச்சுக்கு வந்து மடித்து தைக்கணும் கால் கால் இன்ச்சுக்கு நார்மலாக வந்து மடித்து தைக்கிறதுனாவே ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு மடித்து தைப்போம் ஸோ நம்ம எப்போயுமே கிராஸ் இருக்கிற இடத்துல வந்து எப்போயுமே ஆஃப் ஆஃப் இன்ச்சே வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்படி ஆஃப் ஆஃப் இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக விழும் அதை அவாய்ட் பண்ண சின்னதாக வச்சு கால் கால் இஞ்சியில் தைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து உள்ளதுக்கு வந்து ரொம்ப கம்மி நம்ம அயன் பண்ணிட்டா இருக்கிற சுருக்கமும் போய்ட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது எவ்வளோ பெரிய சர்க்குலர் டாப்பாக இருந்தாலும் நம்ம சின்னதாக நான் கால் இஞ்சின்னு சொல்கிறேன் படையே உங்களால் சின்னதாக வச்சு தைக்க முடியும்னா கூட சின்னதாக மடித்து தைக்கலாம் ஸோ ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிக்கணுன்னா கூட ஒன்று பிரிச்சுக்கலாம் ஸோ டூ டூ ஸ்டிச்சஸ் வந்து எப்பயுமே போடுவோம் கிளாத்தும் வந்து நம்ம நல்லா உள்ளே வந்து ஜாஸ்தியாக வச்சுருக்கோம் ஒன்றரை ஒன்றரை இன்ச்சி வந்து கிளாத்து உள்ளே விட்ருக்கோம் கட்டிங் எவ்வளோ அளவுக்கு பண்ணுறோமோ அளவுக்கு ஸ்டிச்சிங்கும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க்கிங் இருக்கும் நம்ம மார்க் கட்டிங் பண்ணும்போது ஸோ அதையே வந்து ஃபாலோ ப பண்ணால் போதும்னாலும் சம்டைம்ஸ் அதை ஃபாலோ பண்ணாலுமே உங்களுக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் லூஸ் டைட்டு வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஜா ஜாயின் பண்ணுற முடியாது முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே ஈக்குவலாக மார்க் பண்ணி எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் வந்து ஒரு ட்ரையல் கொடுங்க கஸ்டமருக்கு அதில் வந்து உங்களுக்கு எதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா ஸோ நான் இந்த டாப் நான் பண்ணும்போதும் கூட நான் போட்ட பிறகு கொஞ்சம் எனக்கு சில இடத்துல லூஸ் இருந்துச்சு அதனால் அதையும் வந்து இன்னொரு ஒரு காலிஞ்சி ஃபுல்லாக பிடிச்சோடனே பர்ஃபெக்டாக வந்து உக்காந்துருச்சு ஒரே டைம்லேயே அங்கே க்ரீஸ் வராது இங்கே க்ரீஸ் வராது அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது ஸ்டிச்சிங்கில் வந்து கொஞ்சம் வந்து லூஸ் டைட்டு வர்றது சக சகஜந்தான் அந்த சுருக்கம்லாம் அந்த ஆமோல் கிட்டே வரதுலாம் சகஜம்தான் ஸோ வந்து சில பேர் பாடியில் வந்து பர்ஃபெக்டாக போய் உட்காந்துரும் சில டைம் வந்து சில பேருக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காராது ஸோ அதனால் வந்து நாங்கள் தச்சா வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துரும் எந்த இடத்துலையுமே சுருக்கமே விழாது அப்படின்ட்டு நான் சொல்லவே மாட்டேன் கஸ்டமரே வந்து என்னோடய ஷாப்பில் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது கூட நான் வந்து பர்ஃபெக்டாக வரும்னு சொல்லவே மாட்டேன் ஸோ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லைனாக்கா அவங்களோட விருப்பம் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து அப்படி இப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாதுன்னா இந்த துணி விஷயமா இருக்கிறதால பர்ஃபெக்டாக வந்து எல்லா டைம்மும் வந்து உட்காந்துருன்னு சொல்ல முடியாது எல்லா எல்லாரோடைய பாடிக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட் டே வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணால் எந் எந்த கஸ்டமருக்குமே இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே கிடையாது ரெடி பண்ணி போட்ட பிறகு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் நான் இமீடியட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தருவேன் அதுலேயே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட் டே வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் யார் நீங்கள் பொட்டிக்கு வச்சுருந்திங்கனாக்கா அந்த மாதிரி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க ஸோ நம்ம ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக வந்து நம்ம ஒர்க்கை நல்லா கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அவங்களே வந்து திருப்பி தருவாங்க ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் இந்த மாதிரி தான் மடித்து தைக்கணும் சின்னதாக மடித்து தைக்கணும் கீழே டவுன் போர்ஷன் முடிஞ்சிருச்சு ஸோ இதுவே வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் பண்ணியெல்லாம் காமிச்சிருக்கும் வீடியோலேயே இவ்வளோ ஸ்பீட் பண்ணியே வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வரும் பட் வந்து நம்ம டேரெக்டாக தச்சு எடுக்கிறதுக்கு வந்து அப்படி இப்படின்னால கூட நமக்கு வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக உட்காந்தா த்ரீ ஹவர்ஸாவது ஆகும் ஒர்க்கு நம்ம பார்க்குறதுக்கு தான் சிம்பிள் டாப்பு ஒன்று லைனிங் கூட இல்லை அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது வந்து அப்படியே ஒர்க்கு வந்து இழுத்துகிட்டே போயிட்டே இருக்கும் நீ ஏன்னா நம்ம நீட்டாக ஃபினிஷிங் கொடுக்கணுன்றதால கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம தைக்கணும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே வந்து இது சம்மந்தமாக எல்லாமே வருது ஒரே ஒரே சேனலில் உங்களுக்கு நார்மல் மெத்தடு இந்தியன் மெத்தட் எல்லாமே வந்துட்டுருக்கு வெஸ்டர்ன் மெத்தடு ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸோ முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃபுல் டாப்புமே முடிஞ்சிடுச்சு ஸோ கேமரா தான் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கவர் ஆகாமல் இருக்குது நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போயிட்டேன் அதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கோன்னு நினச்சேன் ஸோ இன்னும் வர வீடியோவில் இன்னும் பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் வீடியோஸ் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இது தேவையாக இருக்கும் ஸோ தேவையான இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க இது நார்மல் மெத்தடே எவ்வளோ கரெக்டான ஃபிட்டிங்கில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியே நம்ம டாப் வந்து சாட்டிங் ரெடி பண்ணி போடலாம் ப்ளெயில் போடும்போது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் நான் சாட்டினில் வந்து ரெடி பண்ணிட்டு எப்படி பண்ணுறது ஷர்ட்டு இந்த மாதிரி டாப்பெல்லாம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ இது பார்த்து நான் ஆல்ரெடியாக நான் சொல்லியிருப்பேன் இந்த வந்து ரிமைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் என்னோடய டாட்டருக்கு வந்து ஒரு கோர் செட் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமைனிங் க்ளாத்தில்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எவ்வளோ வந்து ஒரு ஜீன்ஸுக்கு வந்து நம்ம கேஷுவலாக வந்து ஜஸ்ட்டு போட்டுட்டு போனால் இதுக்கு லைனிங்கும் நம்ம கொடுக்கவே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதே நம்ம ரெடிமேடில் எடுத்தனாக்கா நீங்கள் கம்மியான விலைக்கு போய் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு சிந்தட்டிக்கில் தான் பண்ணி தருவாங்க அது காற்றும் போவாது ஸ்வெட்டாகவும் நல்ல காட்டனில் எடுத்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ நம்மளே வந்து நான் நல்ல மெட்டீரியலாக சூஸ் பண்ணி காட்டன் மிக்சிங் சிந்தட்டிக் மாதிரி செலக்ட் பண்ணி நம்மளே ஸ்டிச் பண்ணி போடும்போது ஸோ நம்ம பாடிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது வந்து காட்டன் மிக்ஸரு ஃபுல் சிந்தட்டிக்கும் கிடையாது ஃபுல் காட்டனும் கிடையாது வாஷ் பண்ணாலும் வந்து ரொம்பலாம் ஷிங்க் ஆகலை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன் என்னோட டாட்டரோட ட்ரெஸ்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லைவில் வந்து இந்த கட்டிங் வீடியோ இருக்கும் நான் வந்து இந்த வீடியோவில் கட்டிங் இல்லைனாக்கா லைவில் பாருங்கள் லைவில் வந்து ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வரும் ஸோ ஏன்னா லைவ் வந்து ஒன் ஹவர் பண்ணும்போது நான் வேஸ்ட்டாக என் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் இந்த கட் பண்ணேன் கண்டிப்பாக வந்து இந்த டாப் வந்து எப்படி வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க இன்னும் வேறு என்ன மாதிரியான ஸ்டிச் பண்ணோன்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நம்ம பண்ணலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்